ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் வந்து குழந்த பிறந்தோன்னே தாய்ப்பால் வந்து சுரக்கலை, தாய்ப்பால் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபார்முலா மில்க்குக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம எப்படி நம்ம இருக்கும்போதே நம்ம குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலை வந்து நல்லா சத்தாக நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, தாய்ப்பால் வந்து இருக்கிறதுலையே பெஸ்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா தாய்ப்பால் தான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன தான் புட்டிப்பால் கொடுத்தாலும், ஃபார்முலா மில்க் கொடுத்தாலும், பசும்பால் கொடுத்தாலும் தாய்ப்பாலுக்கு நிகராக வேறு எதுவுமே வர முடியாது. ஸோ இந்த தாய்ப்பால் வந்து நம்ம அதிகரிக்க நம்ம என்னெல்லாம் உணவு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் கொஞ்சம் இருக்க கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாய்ப்பால் பத்தலை அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் நம்ம 6 மந்த்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து தாய்ப்பால் தான் கொடுக்கணும். ஏன்னா மதர் ஃபீடிங் வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து குழந்தைக்கு, அதோட மன வளர்ச்சிக்கும் சரி உடல் வளர்ச்சிக்கும் சரி தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்பவே அவசியம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா, வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கனாக்கா கொடுக்க முடியாத நிலைமைக்கு இருக்காங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு கண்டிப்பாக தாய்ப்பாலை தவிர வேறு எதுவுமே கொடுக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் வந்து தண்ணி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். நல்லா நம்ம சாப்பிட்டு குழந்தைக்கு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் குழந்தைக்கு வந்து போகும். ஸோ நம்ம சத்தாக நம்ம சாப்பிடும்போது அது குழந்தைக்கு கண்டிப்பாக போகும். நம்ம என்னெல்லாம் சத்தாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, காய் வெஜிடேரியனாக இருக்கவங்க என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறேன். வெஜிடேரியனாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னாக்கா சுரக்காய் வந்து அதிகமாக சாப்பிட்லாம். அடுத்து பீர்க்கங்காய் சாப்பிட்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, நார்ச்சத்து அதிகமாக இருக்க காய்கள் எல்லாமே வந்து சாப்பிட்லாம். கேரட் சாப்பிட்லாம், இது எல்லாமே சாப்பிட்லாம். என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மண்ணுக்கு கீழே விளைகிற கிழங்கு வகைகள் இது எல்லாமே வந்து சாப்பிடக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, வாய்வு ஏற்படுத்துகிற உணவுகள் இருக்குல்ல அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பழங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்பிள், கொய்யாக்காய், மாதுளம்பழம் இதெல்லாமே சாப்பிட்லாம். வாழைப்பழம் சாப்பிட்லாம். இதெல்லாமே சாப்பிடும்போது குழந்தைக்கு நல்ல ஒரு சத்து வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா வந்து தாய்ப்பால் சுரக்கணும் அப்படின்னாக்கா டெய்லி சுரக்காய் சாப்பிடுங்க. டெய்லி முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து தாய்ப்பால் வந்து சுரக்கும். அடுத்து பார்த்திங்கனாக்கா, நம்ம வந்து வெந்தயம் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். பூண்டு வந்து அதிகமாக எடுத்துக்கணும். டெய்லி நீங்கள் பூண்டு நல்லா 1 கப் அளவுக்கு பூண்டு சாப்பிட்டீங்கனாக்கா இந்த பிரச்சனையே இருக்கவே இருக்காது. உங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்து பால் இருக்கும். டெய்லி வந்து பூண்டு சாப்பிடுங்க. நல்லா வந்து பூண்டை வந்து குழம்பாக செஞ்சும் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் வந்து பாலில் போட்டு கூட பூண்டை நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்படிலாம் பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் பூண்டு குழம்பாகவே சாப்பிட்லாம். பூண்டு சட்னி இந்த மாதிரி வச்சு நல்லா பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். அப்படி சாப்பிடும்போது நிச்சயமாக வந்து பால் அதிகமாகவே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, வெந்தயம் வந்து நைட்டே ஊற வச்சுக்கோங்க. நைட்டு ஊற வச்சு காலைல வெந்தய கஞ்சி அப்படிங்கிறது செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வெந்தய கஞ்சி பார்த்தீங்கன்னா கசக்கெல்லாம் செய்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கஞ்சி பார்த்த டயத்துலேருந்தே வந்து சாப்பிட்டேன். 5 மாதத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னாக்கா வெந்தய கஞ்சி காலைல சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 நாள் விட்டு 1 நாள் அந்த மாதிரி சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து கசப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கவே இருக்காது. நல்ல சத்து உடம்புக்கு கிடைக்கும். அதுவும் நம்ம குழந்தைங்களுக்கு போகிறதுனால நம்ம கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து சாப்பிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, முள்ளங்கி இந்த மாதிரி காய், பூசணிக்காய் இதெல்லாம் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. பேரிச்சம்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். டெய்லி பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. அடுத்து வந்து உலர் திராட்சை இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ட்ரை ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். அடுத்து நான்வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னாக்கா நல்லா வந்து முட்டை சாப்பிடுங்க. வேக வச்சு சாப்பிடுங்க. முட்டை, அதே போல் வந்து மட்டன் இதெல்லாம் சாப்பிட்லாம். மீன் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பால் சுறா அப்படின்னு ஒரு மீன் இருக்கும், அந்த மீன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சுறா புட்டு இதெல்லாம் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்லாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பால் சுறாலே வந்து கருவாடு செஞ்சுருப்பாங்க. இந்த கருவாடு சாப்பிட்ணுனாக்கா நல்லாவே பால் சுரக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் வந்து ஒரு வீடியோக்காக போட கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து கஞ்சி வார்க்கும்போது ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சொல்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் பத்தலை, பால் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் ஒரு அடுத்த தலைமுறையும் வந்து ஒரு பாதிக்கிற விஷயமா இருக்குது. ஸோ நம்ம குழந்தைங்களை நல்லா ஹெல்த்தியாக வளர்ப்போம். நம்ம வந்து நல்லா தாய்ப்பால் கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாகும். அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான குழந்தையாக வளருவாங்க. ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து இதை வந்து விளையாட்டாக எடுத்துக்காதீங்க. குழந்தைங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பாலை தவிர வேறு எதையும் கொடுக்காதீங்க. தாய்ப்பால் வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இது வந்து அமிர்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை வந்து கண்டிப்பாக கொடுங்க. நல்லா வந்து அந்த பூண்டு பால் இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து பால் இருக்கும். இல்லை அப்படிங்கிற கவலையே வராது. நீங்கள் வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணவே கூடாது. அதே போலனாக்கா நல்லா வந்து மனசை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ரொம்ப டென்ஷன்லாம் ஆகாமல்
நல்ல சந்தோஷமான மனநிலையோடு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து தாய்ப்பால் வந்து சிறக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி வந்து நம்ம நிறையா குடிக்கணும். நம்ம ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 3 லிட்டர் தண்ணி கூட குடிக்கலாம். அந்தளவுக்கு தண்ணி குடிங்க. நல்லா கீரை எடுத்துக்கோங்க. நிறைய கீரை சாப்பிடுங்க. தண்டிக்கீரை மட்டும் வேண்டாம் குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தண்டிக்கீரை மட்டும் வேண்டாம், மற்ற கீரைகள் எல்லாமே சாப்பிடுங்க. டெய்லி முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கீரையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி சாப்பிட முடியாட்டியும் சூப் இந்த மாதிரி வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேழ்வரகு அதிகமாக எடுத்துக்கோங்க. ராகி கூழ் சாப்பிடுங்க. ராகி கஞ்சி சாப்பிடுங்க. அதே போல் வந்து ராகி போட்டு இந்த முருங்கைக்கீரைலாம் சேர்த்து நல்லா ரொட்டி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிட்றது எல்லாமே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் குழந்தைங்களும் ஃபீட் பண்ணும்போது நல்லா வந்து அவங்க ரசிச்சு ருசிச்சு வந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து நல்லா வந்து டேஸ்டான ஒரு பாலாக போகும். நம்ம வந்து எதையும் வந்து வெறுப்போடு சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிடணுமே அப்படின்லாம் சாப்பிடாமல் நல்லா வந்துடுங்க. எதை சாப்பிட்டாலும் அதை வந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. நிச்சயமாக வந்து குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு உணவாக போகும். ஸோ இது கண்டிப்பாக தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தாய்ப்பால் வந்து தெரியல அப்படிங்கிறதுனால வந்து ஃபார்முலா மில்க்குக்கு போகிறாங்க. ஸோ அது வந்து பண்ண வேண்டாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். அதே போல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். Thanks for watching.